மலேசிய திரைப்பட வரலாற்றில் முத்திரை பதிக்க வந்திருக்கும் செந்தோழன் சிங் கதிர்வாணன் திரைப்படம் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மாறுபட்ட கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம். ஒரு படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணம் செந்தோழன் சிங் கதிர்வாணன். மலேசியர்கள் பார்க்க வேண்டிய செந்தோழன் சிங் கதிர்வாணன் வெற்றி பெறுவான். ஜூலை 28 முதல் உங்கள் திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். இளம் வாக்காளர்களை அடையாளம் காண மாயிக்க கிளை தலைவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். பத்துகஜா மாயிக்க தொகுதி பேராளர் மாநாட்டில் சு மூக்கன் வலியுறுத்து. பொது தேர்தலில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கும் வேளையில் இளம் வாக்காளர்களை அடையாளம் காண மாயிக்க கிளை தலைவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என பத்துகஜா மாயிக்க தொகுதி தலைவர் சு மூக்கன் கூறினார். அடுத்த பொது தேர்தலில் கிளை தலைவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை அணுகி தேசிய முன்னணிக்கு ஆதரவு திரட்ட வேண்டும். அதற்கான பணியை இப்பொழுதே பத்துகஜா மாயிக்க தொகுதி முற்பட்டுள்ளது என நேற்று புந்தோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மண்டபத்தில் நடைபெற்ற பத்துகஜா மாயிக்க தொகுதி 29 ஆண்டு பேரளர் மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். பத்துகஜா மாயிக்க தொகுதி என்றுமே தேசிய மாயிக்க தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் தலைமைத்துவத்திற்கு மாநில மாயிக்க தலைவர் டத்தோ இளங்கோ தலைமைத்துவத்திற்கும் பெரும் ஆதரவு வழங்குவோம். மேலும் 15வது பொது தேர்தலில் பத்துகஜா மாயிக்க தேமுவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றார். இந்த பேராளர் மாநாட்டிற்கு தேசிய மாயிக்க பிரதிநிதியாக மாயிக்க மத்திய செயலவை உறுப்பினர் வின்சன் கலந்து கொண்டார். அதனுடன் பேராளர் மாநாட்டை பத்துகஜா அம்னோ தொகுதி தலைவர் டத்தோ வீரா ஹாஜி யூசுப் கசிம், மாநில மாயிக்க பிரதிநிதியாக மாநில மாயிக்க துணை செயலாளர் பி சுகுமாரன், பேரா மாயிக்க ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ தங்கராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தொகுதி ஆண்டறிக்கை கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.